சிக்கனும் வெஜிடேரியனும் நான்வெஜ் வெஜ்ஜும் ஒரு ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடாது ஒரே இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உன்னோட ஒன்னா தாங்க வெஜிடபிள்ஸ்மே உள்ள இருக்கூடாது இருக்கக்கூடாது எப்படி அது கூட கண்டாமினேட்டட் இது வந்து ஹை ஹைலி கண்டாமினேட்டட் பொருள் எப்படி வெஜிடேரியன் கொண்டு போய் நீங்க வைப்பீங்க ஆமா எதுவும் தனித்தனியா இருக்கணும் எங்களோட நாம்ஸ் பிரகாரம் பெஸ்ட் ஏன்னா கிராஸ் கண்டாமினேஷன் நாங்க சொல்லுவோம் அதே மாதிரி இப்ப இந்த சிக்கனும் மட்டனோ கட் பண்றோம் பாத்தீங்களா அந்த கட்டிங் போர்டுக்கு அண்ட் நைஃப் கூட நாங்க வந்து தனியா வச்சுக்க சொல்லுவோம் வேகாத பச்சை சிக்கன் இது மேல கலர் போட்டிருக்காங்க இதுவும் அந்த அந்த ரெட் கலர் வரும் உங்களுக்கு கையில் அந்த கெமிக்கல்ங்க இந்த கீழே இந்த பிளேட்லேயே வந்துருச்சு சார் ம் அதுதான் பாருங்கள் இதில் மசாலெல்லாம் நான் எதுவுமே போடலை மசால் போடாது வெறும் கெமிக்கலோட இருக்குது இது கெமிக்கலே கிடையாது ஓகே இது இதுலேயும் அதே மாதிரி தான் வரும் சிக்கன் ஓ நீங்கள் இதை வந்து நல்லா இன்னும் ஹீட் பண்ணுறச்ச இன்னும் வந்து அந்த சிக்கன் வந்து பிரைட்டாக வரும் ரொம்ப ரெட்டிஷாக வரும் இது இவ்வளோ ரெட்டாக இருக்கு சார் அதான் சொல்ல இந்த இப்பவே இந்த ரெட்டாக இருக்கு நீங்கள் என்ன அந்த ஹீட் பண்ண பண்ணா இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் உடைய உடைய இன்னும் நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோ ரொம்ப பிரைட்டாக பண்ணுறதுக்காக அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அது வந்து வாங்கி சாப்பிடணுன்னே நமக்கு தோணும் ஐயோ நல்லா வெந்திருக்கு ஆயிலாக இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி தயவுசெய்து இந்த மாதிரி சிக்கன்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடுங்க இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டும் அப்படியே இது கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே வரும் துணி மாதிரிலாம் சார் இருக்குது அது மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து இந்த மாதிரி சிக்கனோ கலர் ஆடடோ இருந்ததுன்னா தொடவே தொடது என்ன கெமிக்கல் சார் இதுதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த பால் கையில் வந்துருச்சு பச்சை கலரில் நான் வருது நான் தான் சொல்கிறேனே இது மாதிரி நாங்கள் இப்போ வந்து நாங்கள் கடையிலேருந்து இது வாங்கிட்டு வந்தது தான் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தது ஓகே இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக இருக்கும் இது வந்து முதல்ல வந்து இது வந்து பச்சை சிக்கன்னு வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து அந்த கெமிக்கல் ஆடது தான் இந்தமாரி நமக்கு கிடையாது அவங்க என்ன சொல்லுவாங்க கடையில் சில கடையில் இது வந்து ஒன்லி ம பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிது அதுதான் இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் யோ யோசனையே பண்ண வேண்டாம் நீங்கள் அப்படியே எடுத்து ப பார்த்திங்கன்னாவே அந்த கலர் அப்படியே அப்படியே இருக்கும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும் ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அந்த கலரை போடுவாங்க பாருங்கள் அந்த கலர் போட்டோடனே அந்த சிக்கன் வந்து ட்யூல்பி பிரைட் ரெட் அந்த ப்ரைட் ரெட்ன்றது கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அது கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது அந்த கலர் வந்து எங்கள் ஃபுட்டில் வந்து கிடையவே கிடையாது அது ஆக்சுவலாக வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் யூஸ் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க இந்த கலரிங்காக இந்த டை ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரை அந்த ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ண டையை தான் ஃபுட்டு யூஸ் பண்ணுவோம் ஆமாம் அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்போலத்துக்கெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணாங்க நாங்கள் நான் அப்பளம் பிடிக்கிறப்போ பார்த்தோம்னா அந்த டை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுலேயே நாங்கள் போய் பிடிச்சப்போ அது பேரல் பேரலாக வச்சுருந்தாங்க அதுலேயே போட்டிருக்காங்க ஒன்லி ஃபார் இண்டஸ்ட்ரியல் யூஸ் அப்படின்னு போட்டிருப்போம் இதுதான் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய கலர் சேர்க்காத சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் அது அந்த மாதிரி கலரில் இருந்ததுன்னா மாதிரி இந்த மாதிரி ரெடிஷ் இல்லாமல் இந்த மாதிரி இது வந்து இயற்கையான ஃபுட்டு ஃபுட் கலர் கலர் இதுதான் ஃபுட் கலர் இதை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் சரி கடையில் போயிட்டு நீங்கள் பார்க்கறதுக்கு அப்புறம் அந்த சக்கரை கெட்டு போச்சு அப்படின்னு பார்க்குறப்போ ஜஸ்ட் ஃபீல் லைக் தேட் ஓகே எப்படி இருக்கணும் ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது ரொம்ப வந்து கொலகொலனே வந்து இப்படி வந்து இப்படி இழுத்தம்னா அது த்ரெட்டு மாதிரி வரக்கூடாது ஓகே 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 நீங்கள் எடுத்து பார்த்துட்டு கூட ஸ்மெல் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து உள்ளுக்கிற கெட்டு போயிருந்தால் அந்த ஸ்மெல் இருக்கும் ஹண்ட்ரட் வந்து இந்த சிக்கனோட ஸ்மெல் நான் போனோன்னே நான் எடுத்தோன்னே இந்த சிக்கனை வந்து நான் ஸ்மெல் தான் பண்ணுவேன் வேறு எதுவும் சிம்பிள் டெஸ்ட்டு தான் அது ஸ்மெல் பண்ணினாவே தெரிஞ்சிடும் ரெண்டாவது அந்த சிக்கனை எடுத்து இப்படி நான் இது இப்படி இப்படி பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இட் வில் பி லைக் குழ குலை குழக்ழம்னு வரும் அது நல்லா அது கெட்டுப்போன சிக்கனாக இருந்ததுன்னா நல்லாவே பிசு பிசுசுன்னு வந்துடும் அதுமாரி இப்போ நாங்கள் ரீசெண்டாக நடத்து நடத்தின ஒரு ரைட்டில் கூட பார்த்தோம்னா நல்ல பீசஸ்ல இந்த பிரியாணி கட்டுன்னு சொல்லுவோம் அது வந்து பெரிய தான் போடுவோம் அந்த பீஸை எடுத்து நான் பிரிக்கனா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே குழகுலன்னு வருது அவங்க முன்னாடியே தான் நான் கேட்டேன் இந்த பிரியாணியை நான் சாப்பிட்டோமா சாப்பிடக்கூடாது சார் சாப்பிட வேணாம் சார் எத்தனை பேர் இது சாப்பிட்ருக்காங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கூட நான் கேட்டேன் அத்தனையும் கிட்டத்தட்ட முப்பது கிலோ நாற்பது கிலோ தூக்கி குப்பையில் கொட்டி அழித்து இந்த ஃபுட்டை வந்து நமக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க ஏன் அந்தமாரி கலரை ஆட் பண்ணணும் இல்லை கெட்டு போன சிக்கனை போடணும்